Dave's the Daily. அண்மை செய்தி. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக தமிழக டிஜிபிக்கு தேசிய பட்டியலினத்தூர் நல ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு தொடர்பாக தேசிய பட்டியல் இனத்தோர் நல ஆணையம் தமிழக அரசு மற்றும் டிஜிபிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. குறிப்பாக தாமாக முன்வந்து இந்த நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக தேசிய பட்டியல் இனத்தோர் ஆணையம் குறிப்பாக தெரிவித்திருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் பெரம்பூர் பகுதியில் கொடூரமான முறையில் 8 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது. குறிப்பாக தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக, தமிழகத்தினுடைய தலைவராக ஆம்ஸ்ட்ராங் செயல்பட்டு கொண்டிருந்தார். அவரைத்தான் இந்த கொலைவெறி தாக்குதல் நடத்தி கொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகள் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கக்கூடிய நிலையில் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்று உறவினர்களும் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களும் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அந்த உடலை வாங்க மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக காவல் நிலையத்தில் சரணடைந்த குற்றவாளிகள் வேறு குற்றவாளிகளிடமும், கொலை செய்த குற்றவாளிகள் வேறு குற்றவாளிகளிடமும், கொலை செய்த குற்றவாளிகள் தனியார் உணவு டெலிவரி செய்யக்கூடிய நிறுவனத்தினுடைய மேல் சட்டையை அணிந்திருந்தார்கள் என்றும், ஆனால் காவல் நிலையத்தில் சரணடைந்த குற்றவாளிகள் வேறு சட்டைகள் அணிந்திருந்தார்கள் என்றும், அதே போன்று அங்கு சரணடைந்தவர்கள் வயது வித்தியாசம் இருப்பதாகவும் அந்த உறவினர்களும் தொண்டர்களும் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தாமாக முன்வந்து தமிழக அரசுக்கும் அதே போன்று தமிழக டிஜிபிக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக விரைவான ஒரு அறிக்கையை உடனடியாக தங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த படுகொலை என்பதால் நாளிதழ்களுடைய செய்தி அடிப்படையில் இந்த வழக்கை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். எனவே உடனடியாக இது குறித்த முழுமையான விவரங்களை தங்களுக்கு அனுப்புமாறு தமிழக அரசுக்கும் டிசிபிக்கும் நோட்டீஸ் அனுப்பி அதனுடைய விவரங்களை முழுமையாக தங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இந்த கொலை சம்பவம் மாறியிருக்கிறது. தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளுடைய உச்சமாக இந்த கொலை சம்பவம் இருக்கிறது. ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தேசிய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இதுபோன்ற ஒரு பாதுகாப்பு இல்லை என்றால் தமிழகத்தில் சாதாரண மக்கள் எப்படி வாழ்வது, எப்படி இங்கே வசிப்பது, எப்படி நடமாடுவது என்கிற பல்வேறு கேள்விகளோடு பல தரப்பட்ட சமூக ஊடகங்களில் மக்கள் பேசுவதும், பெண்கள் அலறி கண்ணீரோடு வீடியோ பதிவிடுவதும் என தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவர்கள் காவல்துறை, காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர், இவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த நிலையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி தமிழக அரசும் டிஜிபியும் உடனடியாக பதிலளிக்க கோரியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.